ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடில். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா காலையிலேயே வந்து எந்திரிச்சிட்டு நம்ம லேஅவுட்டில் வந்து ஒருத்தவங்க பூமி பூஜை வந்து போடுறாங்க. அதுக்கு வந்து போயிட்டு மற்ற ஒர்க்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இன்றைக்கி வந்து சில சேஞ்சஸ்ங்கிறத விட சில அப்டேட் வந்து நம்மளோட கிச்சனில் வந்து பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு ஷூட்டிங்க்கு தகுந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதோட காஸ்ட் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கண்டிப்பாக வந்து இது ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, என்னோடய கை காசை வந்து போட்டு எனக்கு தகுந்த மாதிரி நான் அதை வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அது எதுக்காக நான் இதை சொல்கிறேன்னா, சில பேர் அதோட டீட்டெயில்ஸ் கேட்பீங்க, அவங்க மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ அது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நீங்கள் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே சில மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெல்லாம் இருக்குது. ஸோ நம்ம எந்த அளவுக்கு வீடை வந்து அழகாக வச்சுக்கணும், எந்த அளவுக்கு லக்ஸரியாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு மெயின்டெனன்ஸ் ஒர்க்குமே இருக்குது. ஸோ அதனால் அந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெலாம் வந்து இன்றைக்கி நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். கண்டிப்பாக அது வந்து ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்கள்ல, எனக்கு வந்து வேலை செய்யவே வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது, ஆனால் வீடியோஸ்லாம் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருக்குது, ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி நான் வீடியோஸ் போடுறப்ப கண்டிப்பாக ஒரு சூப்பர் மோட்டிவேஷனல் கொடுக்கும். அது வந்து எனக்கு தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் கண்டினியூவாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்டோர் பிளான்ஸ்க்கெலாம் நம்ம வந்து அந்த தண்ணி சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரி சில மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் வந்து பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கிட்ஸையுமே இதில் வந்து இன்வால்வ் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு அந்த பிளான்ட்டிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் வரும். கொஞ்சம் வளர வளர நம்ம என்ன தான் எவ்வளோ தான் செடி வச்சாலுமே அது அவங்களே வந்து டேக் கேர் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து நான் இது வரைக்கும் வந்து என்னோடய ருட்டீனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக்கெண்ட் அப்படின்னாலே கொஞ்சம் வந்து லேட்டாக எழுந்திரிப்பேன். ஸோ அந்த டேவே வந்து ரொம்ப ஷார்ட்டாக முடிகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும், ப்ராப்பராக ரெஸ்ட் எடுக்க முடியாது. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ வந்து அப்படியே கொஞ்சம் வந்து அந்த ருட்டீனை டோட்டல் ஃபேமிலியே வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் பாப்பாவை தவிர. ஏன்னா பாப்பா வந்து நாங்கள் எந்திரிச்சோம் அப்படின்னாலே அவ்வளோ எந்திரிச்சிடுவா, பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து எந்திரிச்சா எப்படின்னா, நான் எப்போதும் எப்படி அந்த 6:30 எந்திரிப்பனோ அதை வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 15 minutes மட்டும் வச்சுட்டு 6:45 அந்த டயத்துக்கு வந்து நான் எந்திரிச்சு எந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒர்க் இருந்தது அதெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் இருந்ததுன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை சீக்கிரமாக செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 11 to 12 or 11 to 1 வந்து அந்த ஸ்லீப் பண்ணுறது ரெஸ்ட் எடுக்கிறது அந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியாச்சு. ஸோ அந்த பெபிள்ஸ் வந்து அவளே வந்து போடணும், அந்த ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் வச்சுட்டு அவளே போடணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாள் எப்போதுமே. சரி ஓகே, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த இன்டோர் பிளான்ட்லேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் குழந்தையோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து போட வச்சாச்சு. ஸோ இன்றைக்கி வந்து வீக்கெண்டு, அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்கூல் வந்து சீக்கிரமாக ஓப்பன் ஆகிடும் அப்படிங்கிறதுனால நான் வந்து பெருசாக அவளை மட்டும் எழுப்புறது கிடையாது. ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து பார்த்திங்கனாக்கா பனீர் சின்ன சின்னதாக க்யூப்ஸ் மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா வந்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஆயில், கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு வந்து உப்பு, அப்புறம் வந்து இந்த மிளகாய்த்தூள், இதை வந்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட போகிறேன். அதை வந்து சாப்பிட்றப்ப ரொம்ப க்ரன்ச்சியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம எதில் மிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், யாரும் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் ட்ரை பண்ணல அப்படின்னாக்கா ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப அமேசிங்காக இருக்கும். ஸோ நிறைய பேர் வந்து இந்த க்ளீனிங் ஹேபிட்ஸ் வந்து எனக்கு பிடிக்கலன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு காரணம் நிறைய நம்ம சேர்த்து வச்சுக்கிறது தான் ஒரு ரீசனாக இருக்கும். ஸோ அதனால் அது அப்பப்போ நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னாலே அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா பாஸ்தா வந்து நான் வேக வச்சு வச்சுருக்கேன், உப்பு போட்டு, அதில் வந்து கொஞ்சோண்டு வந்து பீஸா சாஸ் இல்லைனா அது வந்து பாஸ்தா சாஸும் கூட தான். இது வந்து நல்ல ஸ்பைசி பாஸ்தாவுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க, பட் நான் இன்றைக்கி ஒன் பண்ணுறது பார்த்திங்கன்னா க்ரீமி பாஸ்தா, அதில் வந்து இதை வந்து லைட்டாக மிக்சிங் பண்ணியிருக்கேன். ரொம்ப வீட்டில் என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெஷ் மில்க்கு காய்ச்சினது தான். ஸோ அதில் வந்து கொஞ்சோண்டு நான் அந்த ஆல் பர்பஸ் ஃப்ளோரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு கார்லிக் வந்து கட் பண்ணி போட்டு கொஞ்சோண்டு பட்டர் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த பாலோட சூட்லேயே அந்த பட்டர் வந்து உருகிடுச்சு. இதை வந்து நான் அவனில் வந்து பேக் பண்ண போகிறேன், சாரி குக் பண்ண போகிறேன். ஸோ இது நீங்கள் அவன்லாம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, குக்கரில் நீங்கள் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டும் வந்து நம்ம போட்டுக்கலாம். குக்கரில் வச்சுட்டு ஒரு விசில் வச்சிட்டிங்க அப்படின்னாலே போதும், அது நல்லா சூப்பராக க்ரீமியாகிடும். இதில் வந்து ஹர்ப்ஸ், ஆல் ஹர்ப்ஸ் வந்து போட்டுக்கிறேன், அப்புறம் ஹோம்மேட் சில்லி ஃப்ளேக்ஸ் அதுவுமே வந்து சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்க்குறப்ப அது நல்லா குக் ஆகிறப்ப அந்த ரெஸ்டாரண்ட் அந்த ஸ்டைலில் அந்த ஸ்மெல் வந்து வரும். இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பன்னீர்லாம் போட்டு ட்ரை பண்ணுறேன், இதுக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணதில்லை. ஆனால் வீட்டில் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க, ஹஸ்பண்டாக இருக்கட்டும் பாப்பாவாக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஓகே, இது இனிமேல் நம்ம அடிக்கடி செஞ்சால் அவங்களுக்கு அழுத்து போயிடும். ஓகே, மந்த்லி ஒன்ஸோ இல்லை வந்து ஒரு 45 days ஒன்ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஏன்னா நல்ல க்ரீமியாக
அதோட டெக்ஸ்சரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ க்ரீமியாக அவ்வளோ சூப்பராக வந்து இருந்தது. இன்னும் கொஞ்சம் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டாங்க. இதை அவனில் வைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மைக்ரோ கன்வென்ஷனில் வந்து வச்சுருங்க. 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து வச்சோன்னா போதும். ஸோ நான் அதில் தான் வந்து வைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரிசல்ட் வந்து நல்லா இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி வந்து கிரில் கன்வென்ஷனில் வச்சேன். அதில் வந்து அந்த பாஸ்தாவோட டாப் லேயர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து மில்க் வந்து அந்த பாஸ்தா வந்து மூழ்கி இருக்கிற அளவுக்கு இருக்கணும். அடுத்தது வந்து நம்மளோட ஷூட்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சனில் இந்த விண்டோ நான் பகலில் வந்து ஷூட் பண்ணவே முடியல. எனக்கு ரொம்ப லைட்டிங் வந்து ஹெவியாக இருக்குது. ஓகே, நம்ம வந்து கொஞ்சம் பிளைண்ட்ஸ் வந்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நான் என்னோடய கிச்சன் கலருக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி போடணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து ராயல் ஃபேப்ரிக்ஸ் மஸ்கிட்டோ நெட் அவங்கக்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். அவங்க இந்த மாதிரி பிளைண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் மஸ்கிட்டோ நெட்ஸு, கர்டைன்ஸ் எல்லாமே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. நான் சொல்லிட்டேன் எனக்கு வந்து இந்த ரிப்பிட்டேஷன் இருக்கக்கூடாதுமா, ஏன்னா எனக்கு நான் நியர்பைலேயுமே நிறைய பேர் போட்டிருக்காங்க, அவங்கள பார்த்து நான் போட்டதாக இருக்கக்கூடாது, ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இந்த மாதிரி எனக்கு உட்டன் கலரில் வந்து அவங்க கொண்டுட்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. கிச்சனில் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அவங்களோட டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்படுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கனாலே ஸ்கொயர் ஃபீட் ரேட் எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இண்டஸ் வேலியிலேருந்து சில குக்கர் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 5 லிட்டர் குக்கர் வந்து வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னர் லிட் குக்கர். ஸோ இந்த இன்னர் லிட் குக்கர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பிகினர்ஸ்க்குலேருந்து எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு ப்ரெஷர் ஆகி குக்கர் வந்து அப்படியே வெடிக்குது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்கல்ல, ஸோ இது அந்த மாதிரி ஆகாது. ப்ரெஷர் வந்து அதிகமானாலுமே அந்த லிட் வந்து உள்ளேயே விழுந்துடும். ஸோ அது வந்து ரொம்பவே சேஃப்டி. எல்டர்ஸ்க்கும் சரி குழந்தைங்க இருக்கிற வீட்டில் எல்லாருக்குமே இது வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் சேஃப்டியான ஒரு குக்கர். இதுக்கான வாரண்டி கார்டு, ஹவு டு யூஸ், எப்படி மெயின்டைன் பண்ணணும் எல்லாமே வந்து அதுலேயே வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸாகவே தெரியும் உங்களுக்கு நிறைய பேருக்கு, நான் வந்து இண்டஸ் வேலியிலேருந்து நிறைய நம்ம புது வீட்டுக்கான கிச்சன் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து வெளியில் கேஸ்ட் அயனாக இருக்கட்டும், குக்கராக இருக்கட்டும், இன்னும் சில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரமாக இருக்கட்டும் வாங்கி பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு கேஸ்ட் அயன்லாம் ரொம்ப துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இங்கே இண்டஸ் வேலியில் வாங்குறப்ப எனக்கு அது வந்து நல்லா இருக்குது. நான் உங்களுக்கு ரிவ்யூவுமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த குக்கருமே வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு சாப்பிங் போர்டு வந்து வாங்கியிருந்தேன். இந்த சாப்பிங் போர்டோட திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நல்ல ஒரு நார்மல் சாப்பிங் போர்டு மாதிரி இல்லாமல் ஒரு 1 இன்ச் அளவுக்கு திக்னஸ் இருக்குது. நான் உங்களுக்கு மெஷர் பண்ணியுமே வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். நல்ல ஒரு ஃபினிஷிங்கோடு இருக்குது, நல்ல வெயிட்டாக இருக்குது. ஸோ யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இண்டஸ் வேலியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹெல்தி குக் வாஸ் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், காப்பர், வுட்டு, அதுக்கப்புறமா கேஸ்ட் அயன், நார்மல் அயன், இந்த மாதிரி குக்கர்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்து ஹெல்தியான ஃபுட்டு வந்து சமைக்கணும்னு நினைப்போம், எந்த அளவுக்கு ஹெல்தியான வெசல்ஸில் சமைக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும். நம்ம நான் ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறப்ப அதில் இருக்கிற டாக்ஸன்லாம் உடம்புக்கு எல்லா விதமான கெடுதலையுமே வந்து கொடுக்கும். ஸோ ஆனால் இங்கே இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்பி வாங்கலாம், ஹெவி வெயிட்டாக இருக்கும், நல்லா யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு அடி பிடிக்காது, அவங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் கொடுக்கும். அதோட ஹேண்டில்ஸ்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஒரு சாஸ் பேன் வந்து வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லிங்க்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒர்க்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நம்மளோட விண்டோவில் அந்த பெயிண்ட் வந்து பண்ண இடத்துல எல்லாம் அப்படியே பெயிண்டிங்லாம் இருந்ததுனால விண்டோ க்ளீனிங்கு, அதுக்கப்புறமா டேங்க் க்ளீனிங்கு, இந்த சர்வீஸ்லாம் வந்து நமக்கு ஜே கார்டு வந்து பண்ணி கொடுத்தாங்க. ஸோ டேங்க் வந்து உங்களுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ நல்லா நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. நீங்கள் டேங்க் கழுவுறப்ப ஒரே ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேங்க்கில் இருக்கிற அந்த டைல்ஸுக்கு நடுவில் அந்த ஸ்பேஸர் வச்சுட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஒயிட் சிமெண்ட்டு, அது மட்டும் போயிடாமாத மாதிரி ஸ்மூத்தாக கழுவுங்க அப்படிங்கறத வந்து சொல்லிடுங்க. இல்லனா வாட்டர் லீக்கேஜ் எல்லாம் வரதுக்கு உங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ நம்ம வீட்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த சென்ட்ரிங் போட்ட இடத்துல அவ்வளோ அந்த சிமெண்ட் வந்து கலெக்ட் ஆகி ரொம்ப மோசமா இருந்தது. இதுதான் வந்து பிஃபோர் ஸ்டேஜ் வந்து டேங்க் இப்படி தான் இருந்தது. ஆஃப்டர் எப்படி இருந்தது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிட்டு வந்தாங்க. நல்லா ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சி இந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க. அவங்க வந்து அந்த நான் வந்து சொல்லிட்டேன் எந்த ஒரு கெமிக்கலும் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுமா, நீங்கள் வந்து எனக்கு கெமிக்கல் ப்ராடக்ட்டும் ஆசிட்டோ வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எப்போதுமே நீங்கள் டேங்க் க்ளீன் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதில் ஏதாவது ஒரு கிளாத் வச்சுட்டு அந்த வால்வு எல்லாத்தையுமே, அந்த தண்ணி போகிற இடம் எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கம்ப்ளீட்டாக மூடிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த டேங்க் வந்து கட்டுறப்ப அதோட பேஸ் லெவல் வந்து அப்படியே அந்த பைப்போட அவுட்லைனு அப்படியே சேம் ஹைட்லேயே வந்து போட்டாங்க. அதனால் வந்து ரொம்ப டேப்லாம் வந்து அடைச்சிக்குதுன்னு சொல்லிட்டு நானே வந்து ஒரு பைப் வந்து அதே சைஸ்க்கு வந்து கட் பண்ணி ஒரு 4 இடத்துலையுமே வந்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ நம்மளா கொஞ்சம் கொஞ்சம் கிரியேட்டிவிட்டியை வச்சு நம்மளா என்ன நம்மளோட ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி வந்து பண்ணிக்கணும். இப்போ டேங்க் வந்து ஆஃப்டர் வாஷ் வந்து உங்களுக்கு எவ்வளோ க்ளீனாக இருக்கு பாருங்க. ஸோ என்ன பண்ணிட்டாங்க, நான் வந்து பைப் வந்து ஈவன் லென்த்தில் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஜேகார்டோட நம்பர் வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்லேயுமே வந்து போடுறேன். ஸோ நம்ம வந்து அவங்க க்ளீன் பண்ணுறப்ப என்னென்ன பண்ணணும், நமக்கு எப்படி வேணும், நம்மளோட நீட்ஸ் என்ன, அதெல்லாம் வந்து கிளியராக வந்து சொல்லிடணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பைப் வந்து ஒரு 3 inch லென்த்தில் வந்து நம்ம வச்சிட்டோம். இனிமேல் அந்த அடி தண்ணி வந்து நமக்குள்ளே வராது. ஸோ அப்படியே அதோடயே வந்து நின்றுடும். உங்களுக்கு அந்த எக்ஸிட் வாட்டர் போகும்ல, அது வழியே வந்து வெளியில் வந்துடும். நம்ம வந்து அந்த வால்வை ஓப்பன் பண்ணிவிட்டோம் அப்படின்னா, ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. எனக்கு டேப் வந்து அடைச்சிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து கொஞ்சம் யோசித்து நம்மளே வந்து அதை கிளியர் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து கொஞ்சம் மேலேயே பைப்பை வச்சுருக்கணும், பட் மிஸ்டேக் நடந்துருச்சு. ஏன்னா நான் வந்து இது மேலெல்லாம் டேங்க்லலாம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி ஏறி என்னால் அந்த டயத்தில் வந்து பார்க்க முடியல. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ்டு, இதுவே வந்து மோர் தென் இனஃப். ஸோ இவ்வளோ டஸ்ட்டு வந்து வந்திருந்தது, அந்த மண் அந்த சிமெண்ட் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாங்கல்ல, ஸோ இவ்வளோ வந்து வந்திருந்தது. லாஸ்ட் வீக் இல்லை ஒரு 15 days முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணோம். நம்ம வந்து டேங்க்கை மட்டும் க்ளீன் பண்ணோம், அந்த சிமெண்ட் எல்லாம் நம்மளால சுரண்டி எடுக்க முடியல. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு நான் இதெல்லாம் வாஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். இல்லை, நாங்களே வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் மேடம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து எனக்கு அவங்களே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கனாக்கா இந்த மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் வந்து சொல்கிறீங்கல்ல, எனக்கு இந்த மாதிரி ரொம்ப பிஸியாக இருக்குது, என்னால் பார்க்க முடியல, ஆனால் வீடு வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அப்படிங்கிறப்ப நம்ம முடிஞ்சதுன்னா வீக்கெண்ட்ஸில் ட்ரை பண்ணலாம், இல்லை எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, என்னால் பர்சனல் கேரே எடுத்துக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இந்த மாதிரி நிறைய க்ளீனிங் சர்வீசஸ்லாம் இருக்குது. அதில் நான் வந்து பர்சனலாக ஒரு 1 year மோர் தென் 1 year நினைக்கிறேன். ஸோ யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜேகார்டு, அவங்கள தான் வந்து நான் எப்போவுமே கால் பண்ணுவேன், எனக்கு நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு விஷயம், நமக்கு என்ன வேணுங்கிறது நம்ம தான் கிளியராக சொல்லணும். ஸோ சொன்னால் தான் அந்த பசங்க வந்து அதை பண்ணுவாங்க. ஸோ என்ன சொன்னாலுமே நோ சொல்லாமல் அவங்க நமக்கு என்னெல்லாம் வேணுமோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதே மாதிரி என்னோடய லிவிங் ஏரியாவில் ஆரம்பித்து என்னோடய ஃபோயரில் கொஞ்சம் வந்து இந்த நம்ம பாலிஷ் பண்ணோம் இல்லையா டோரை, அப்போ வந்து நிறைய ஸ்ப்ரே டைப் தான் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட டைல்ஸ்லாம் கொஞ்சம் ஃபேட் ஆகி ஒரு மாதிரி அந்த ஸ்ப்ரே வந்து ஒட்டியிருந்தது. அதை எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து எனக்கு வாசல் வரைக்குமே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்போயும் வந்து பார்த்திங்கனாக்கா 7:00 கிட்டே வந்து ஆயிடுச்சு. சரி இல்லை மேடம், நான் உங்களுக்கு பார்க்கிங்கையும் வந்து நான் ஏன்னா பார்க்கிங்கோட டைலுமே கொஞ்சம் வந்து டல்லான மாதிரி இருக்குப்பா அப்படின்னு சொல்லியிருந்தேன். மார்னிங் அவங்க வந்தப்போ ஓகே மேடம் நான் அதை பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்தது. சரி ஓகே வேண்டாம், நீங்கள் வேண்டாம், நீங்கள் வந்து போதும் எனக்கு இதெல்லாம் நான் வந்து க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து ஏதாவது நீங்கள் ஃபுட்டெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுங்கள். ஒரு நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா ஈவினிங் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சமோசா டீ இந்த மாதிரிலாம் வந்து போட்டு கொடுத்தோம். ஏன்னா அவங்கள பார்க்குறப்பவே நமக்கே கொஞ்சம் ஐயோ பாவமே இவ்வளோ வேலை செய்கிறாங்களே, அவங்களுக்குமே இருக்கும் இல்லையா அந்த பசி இருக்கும், அந்த டயத்தில் வந்து ஒரு டயர்டு இருக்கும். ஸோ அப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா நம்ம நினச்சதை விடவே நல்ல வேலை செஞ்சு கொடுத்துருப்போங்க. நீங்கள் எதில் புக் பண்ணாலுமே சரி, இந்த மாதிரி அவங்களுக்கு ஏதாவது வந்து இன்டேக் அவங்களுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க, ரொம்ப திருப்தியோடு வந்து வேலை செஞ்சுட்டு போவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.